எந்த ஒரு பெரிய சமூகம் மாற்றம் நேர்ந்திருக்கிறது என்பதற்கு ஒரே ஒரு செய்தியை நான் எடுத்துச் சொல்லுகிறேன். திருமண விருப்பில் மறைமொழி கேட்கிறது, இதை விட சமூகம் மாற்றம் நேர்ந்தது. அதிகாரம் சொன்னால் பறை இசை என்பது புத்தகம், பறை இசை என்பது எழுச்சி, பறை இசை என்பது ஊக்கம். அது திருமணத்தில் ஒலிக்க வேண்டிய இசை அதுதான். எல்லாவற்றையும் மாற்றி வைத்திருக்கார்கள். திருமணத்தில் ஒலிக்க வேண்டிய இசையை தேர்கிறது கொண்டு போனார்கள். நான் எப்போது சொல்லுவேன், திருமணத்திற்கு உரியது பறை, துக்க வீட்டுக்கு உரியது வீணை. வீணை என்பது ஒரு துக்கமான ஒரு மெல்லிசை. அதை நீங்கள் துக்க வீட்டில் ஏதாவது வாசிக்க வேண்டும் என்று நான் ஒரு முறை சொன்ன போது வீணை விடுவார்கள் பலர் என்னிடம் சந்தைகள் சொன்னார்கள். எங்களை துக்க வீட்டில் ஏன் வாசிக்க சொல்கிறீர்கள் என்றால், அப்படி வாசிப்பது குறைந்து என்று நீங்கள் கருதுவீர்களேயானால் அந்த குறைவான செயலை எங்கள் மக்கள் ஒரு நாள் பறையை அங்கு வாசிக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். எனவே ஒரு திருமண வீட்டில் இப்படி பறை ஒலிக்க, நண்பர்கள் வாழ்த்து, நமக்கு புரிந்த தமிழில் மிக குறைந்த நேரத்தில் இந்த திருமணம் நடைபெறுகிறது. இந்த திருமணம் சரியாக இருக்கிறது, இந்த முறைகள் நமக்கு ஏற்றவாக இருக்கின்றன என்று நீங்கள் கருதுவீர்களேயானால் வெறும் பார்வையாளர்களாக இருந்துவிட்டு போய்விடாமல் உங்கள் வீட்டு திருமணங்களையும் என்று கேட்டுக்கொள்வதற்காகத்தான் இந்த வாழ்க்கை. மணமக்களை வாழ்த்துவது என்பது ஒரு புறம், கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது என்பது மறுபுறம். எனவே இரண்டும் சேர்ந்ததுதான் இந்த வாழ்த்தரங்கம். நீங்கள் கேட்கிறீர்கள் என்பது மகிழ்ச்சி, ஆனாலும் கேட்கிறீர்கள் என்பதற்காக கூடுதல் நேரம் நான் பேச மாட்டேன் என்கிற உறுதியும் தந்துவிட்டு சில செய்திகளை மட்டும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இங்கே பேசிய நண்பர்கள் மிக சுருக்கமாக பேசினார், மிக அழுத்தமான சில செய்திகளை குறிப்பிட்டார். நிம்மதியான திருமணத்தினுடைய அடிப்படை அது பார்ப்பன தலைமையை, கடன்களை, தேவையற்றவர்களை நீங்குவது என்பதோடு மட்டும் நின்றுவிடவில்லை. மிக குறிப்பாக எப்போது நாம் சாதியை நீக்குகிறோம், கலப்பு திருமணம் அல்ல ஐயா, வெளியாகத்தான் ஏன் கலப்பு திருமணம் என்கிறீர்கள்? மனிதனுக்கும் மனிதனுக்கும் தானே திருமணம் நடக்கிறது, அது எப்படி கலப்பு திருமணம் ஆகும் என்று? எனவே இதனை நாம் சாதி மறுப்பு திருமணம் என்றுதான் சொல்ல வேண்டும். சடங்குகளை நீக்கியதை போல, பார்ப்பன தலைமையை நீக்கியதை போல, நமக்கு புரியாத சமஸ்கிருத மந்திரத்தை நீக்கியதை போல, சாதியையும் இந்த மண்ணை விட்டு நீங்குவது என்பதும் இந்த திருமணத்துடைய அடிப்படையான நோக்கம். எனவே அப்படி பல நோக்கங்களை கொண்டிருக்கிற இந்த திருமணம் சட்டமன்றத்தில் சட்டமாக நிறைவேற்றப்பட்ட ராணி கடந்த உரையாடலை நான் எண்ணி பார்க்கிறேன். 1967 ஆண்டு அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த திருமதியாவை திருமணம் சட்டப்படி செல்லுபடியாகும் என்றால், இந்த திருமதியாவை திருமணம் புதிதாக வந்ததா என்று கேட்டால் இல்லை. இங்கே பேசி யாழாளர்கள் சொன்னது போல சண்டை இலக்கியத்தில் இப்படித்தான் திருமணங்கள் நடந்திருக்கிறார். இதுதான் நம்முடைய பழைய திருமணம், அதனை நாம் மீட்டெடுத்திருக்கிறோம் அவ்வளவுதான். ஆனாலும் 1928 முதல் ஐயா பெரியார் தமிழ்நாடு பெரியார் சொல்லுகிற போது புனித பாண்டியன் அவர்கள் சொன்ன செய்தியையும் நான் நெஞ்சிலே நிறுத்திக் கொள்கிறேன். பெரியார் இருந்தால் அண்ணன் இருந்தால் அவை இருந்தால் அம்பேத்கர் எங்கே காணவில்லை என்று கேட்டால் அம்பேத்கர் கண்டிப்பாக இருந்திருக்க வேண்டும், இல்லை என்றாலும் நான் சொல்லுகிறேன் பெரியார் இருந்தால் அம்பேத்கர் இருக்கிறார் என்று நான் சொல்கிறேன். அம்பேத்கர் இருந்தால் பெரியார் இருக்கிறார் என்று நான் கூறுகிறேன். இரண்டு பேருக்கும் இரண்டே இரண்டாக தான் பார்க்கிறேன். எனவே இதனை நடைமுறையில் மறுபடியும் சட்டமாக நீங்கள் அண்ணாமலை நான் கொண்டு வந்தால் அது 67. அப்படி கொண்டு வருகிற போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த கருத்திருமணவர்கள் எழுந்து ஒரு கேள்வியை கேட்டார். இப்படி நீங்கள் தேவையான திருமணத்தை கொண்டு சொல்வீர்களேனால் இனிமேல் புரோகிதர்களுக்கு தொழில் இல்லாமல் போகுமே, அவர்கள் வாழ்க்கை என்ன ஆகும் என்று கேட்டார். அதற்கு அண்ணாமலை சொன்னார், பாருங்கள் இத்தனை ஆண்டுகளாலும் நம்முடைய தன்மானம் என்ன ஆகும் என்று கவலைப்படாத நம்முடைய கருத்திருமணவர்கள் இப்போது புரோகிதர்களின் வாழ்க்கை என்னாகவோ என்று கவலைப்படுகிறார். ஆனாலும் எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. நான் கூட என்ன நினைத்திருந்தார் அண்ணா சொன்னார், நான் கூட என்ன நினைத்திருந்தால் இது சட்டமாக ஆனதற்கு பிறகு
அன்புதான் அழைத்துக் கொள்ளும்,
அன்புதான் தொடர்ந்து இருந்து செல்லும் எட்டி பாருமே என்ற பெரியார் தான் ஒரு செய்தியை சொல்லுவார். தான் ஒரு நண்பரை வீட்டுக்கு போகிறோம், போகிற போது அங்கே அழகிய பெரியவன் வீட்டுக்கு நான் போகிற நேரத்தில் அவர்கள் தேநீர் கொடுக்கிறார்கள், கை தவறி என் சண்டையிலே விழுந்து விடுகிறது என்று சொன்னால் அவர்கள் பதறுவார்கள். நான் என்ன சொல்வேன், அதெல்லாம் என்ன துவைத்தால் போயும் ஏன் அவருக்காக போகிறீர்கள் என்று சொல்லுவேன். ஆனால் அதே நான் வீட்டுக்கு வருகிற போது அதே தேநீர் என் மனைவி கொடுக்கிற போது தகவல் இருந்தால் நம் ஆளுக்கு ஒரு கோபம் என்பார்கள். ஐயா பெரியார் சொல்லுவார், அடுத்தவன் மனைவிக்கு கொடுக்க மரியாதை மனைவிக்கு கொடுக்க மாட்டாயா என்று கேட்பார். சொல்லி பழகின்றேன், தகவல் இருந்தால் அதனால் என்ன இருக்கட்டும் என்று சொல்லுங்கள். அந்த அன்பு கூடும் இல்வாழ்க்கையை பொறுத்தளவு அன்புக்கு தான் முதல் இடம், அறிவு நல்ல இடம் என்பதும் இல்வாழ்க்கையினுடைய பயனே. சமூகத்துக்கு திருப்பி கொடுங்கள், அதுதான் அறம். அறம் என்றால் நல்ல என்று பேசிய நண்பர்கள் வரிசையாக குறிப்பும் சொன்னார்கள். இந்த இல்வாழ்க்கையின் பயன் மகிழ்ந்து என்பது மற்றவர்கள் மகிழை நாம் மகிழ்ந்திருப்பது மட்டுமல்ல, இந்த சமூகம் மகிழ்வதற்காகவும் நாம் வாழ்வது என்பதுதான் அறம். அந்த அறம் என்பதுதான் இல்வாழ்க்கையின் பயன். இல்வாழ்க்கையின் பண்பு எது? அன்புதான் இல்வாழ்க்கையின் பண்பு. இல்வாழ்க்கையின் பயன் எது? அறம்தான் இல்வாழ்க்கையின் பயன் என்கிற இத்தனை செய்திகளையும் வள்ளுவம் இரண்டு பதிகளையும் சுருக்கி சொன்னால், எனவே இந்த அன்பும் அறமும் எங்கே அழிந்து போகிறது என்றால் சாதி என்று ஒன்று மேலே வருகிற போது அன்பும் அழிகிறது அறமும் அழிகிறது. எனவே நான் திரும்ப திரும்ப நண்பர்கள் பேசுகிற நேரத்தில் அதை அழுத்தமாக சொன்னார்கள், நாம் சாதிகளால் யார் என்பதை கணக்கில் கொள்ளாதீர்கள். நாம் எல்லோரும் மனிதர்கள், ஒருவரை கொண்டு பேசுகிற மனிதர்கள், ஒருவருக்கொருவர் உறுதியாக இருக்கிற மனிதர்கள் என்கிற உணர்வு நமக்குள் வருமானால் அதுதான் இன்னும் பெரியது. இந்த சுயமரியாதை தொடர்பான சட்டம் ஆறுகளில் கூட இன்னும் ஒரு வேண்டுகோள் நம்மை போன்றவர்களுக்கு இருக்கிறது. இந்த சுயமரியாதை திருமண சட்டம் எங்கே இருக்கிறது என்றால் இந்து லா என்று சொல்லப்படுகிற இந்துக்கெடுக்காத சட்டத்தின் ஒரு உட்பிரிவாக இருக்கிறது. என்பதுதான் இந்துவாவினுடைய திருத்தம். அப்படி இந்துக்கெடுத்து மட்டுமான சட்டமாக அல்லாமல் அனைத்து மதத்தை சார்ந்தவர்களுக்கும் பொதுவானதாக இந்த சுயமரியாதை திருமணம் ஆக்கப்பட வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நாம் வைத்து இந்த மணமக்களை மீண்டும் வாழ்த்துவோம். அனைவரும் சேர்ந்து வாழ்த்துவோம். நல்ல நண்பர்களாக வாழ்க, இந்த சமூகத்திற்கு பயன்படுகிறவர்களாக வாழ்க.